சொல்லி நான் வழி விடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழி விடலான்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழி விடாதீங்கன்னு என்ன? இப்ப பாத்தியல்ல, மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா உன் வேட்டி வேட்டி வேலை போட மாட்டான் என்ன வழி?
அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்களை பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்த சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டையை லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம், பாம்ப பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா? பாம்பாடி இருக்க மச்சான். அவங்க கிட்ட ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து, சரி ஒரு நல்ல பாம்ப புடிச்சிட்டு வந்து, சரி பல்ல புடிங்கிட்டு, சரி வாய நல்லா தச்சிட்டு, சரி பாம்பை இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவான், அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கு, அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவான், நான் ஓடி போய் பாம்ப கப்புன்னு புடிப்பேன். பாம்ப புடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன ஆவ? கொக்கால மச்சான் ஆவடா. மச்சான் மச்சான் வேண்டிட்டே வா. ஓஹோ பாம்ப புடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்ப பிடிக்கணும் பாரு. டேய் உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு, போய் பாம்பாட்டி பாம்ப எடுத்துட்டு சொல்றான். சரி மச்சான் போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கயா போன? கொஞ்சம் புரியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபாய் வாங்கியா? நான் வெளியில போறையா? இதை வச்சு 4 குடும்பம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு. இத்துருண்டு பாம்பு வச்சு பெருசா பண்ண, என்ன கொடுத்த 30 ரூபாய் எப்படியா? இது இத்துருண்டு பாம்பாயா? இத்துருண்டு பாம்பா இது பாரியா? 10 ரூபாய் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவில கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்ப புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குறதெய்வத்தோட குட்டி, இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன். இந்த பாம்ப நான் இப்ப கையால பிடிக்க போறேன். ஐயோ நீங்க பாம்ப கையால பிடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்ப கையில பிடிச்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்து. அட போயா கண்ணாடி, கிண்டி தெரியுமாயா? கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா? அதுல இத்தோத்தா சோடு ராஜன் ஆகமியா? அத இந்த தோல்ல நாலு இந்த தோல்ல நாலு தூக்கி போட்டு வித்த காட்டி இருக்கையா? இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்புயா? பாம்பு ஒரே கொத்த கொத்தி போட மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது 25 ரூபாய் கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடிஞ்சி உங்க காதல டவலப் பண்ணிருக்கீங்களா? உங்க காதல ஜவ்வாக்குறம் பாருங்க. இதெல்லாம் யாரு கூட சொன்னது? ஒட்டுக்கட்டேன். ஒட்டுக்கட்டையா? மாமா கையாலே பிடிப்பாரு, போங்க. என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு. பாம்பு வாய தச்சிருக்குன்னு சொன்னானுங்க, இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? நம்ம ஜாதகத்துல சுக்கரம் உச்சம், நம்மளை கடிக்குமா அது? அது கருணாயி அதை கடிச்சிருச்சு. நீ வா. என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு, எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும். வாங்க வாங்க உட்காருங்க. அப்பா இதெல்லாம் உங்களுக்காக பெயர் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள பொண்ணுக்கு இருக்காதான் போட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். குதிரமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்கிற? எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரிய வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டது இல்லடா குதிரமுத்து. சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி.
எங்கயோ பாத்த மாதிரி இருக்கு. அருவி கிட்டவுடைய நம்ம லட்சுமிடா, நம்ம சிங்கரமக லட்சுமியா? ஐயோ, நான் ஆசையோட வளர்த்தன அந்த லட்சுமிடா, தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு கொலை பூச்சிட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, வாங்க போலாம். வேணா அடிச்சிருங்க. நீ பேசாம இருக்க குதிரத்து. பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. இது நியாயம்? என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தான இந்த திட்டம் போட்ட? இல்ல கேட்டியல்ல, உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேளு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளவு போறோம்? 500 ரூபாய். நீ 2000 ரூபாய் கேளு. குடுப்பீங்களா? குடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. நான் வெளியூர்காரன், என்ன அண்ணக்கா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்கார, அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓடவா? என்னடா குதிரை முத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார, நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு. 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ, சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட? அவர் நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? பாருங்க, பிறண்டு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பிறண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? நீங்க தானே ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன அது பம்பா இருக்கு? ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு இருக்கே 2000 ரூபாய் கொடுக்குறது? அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணன பொடலியா இருக்கு? நேருக்கு நேரா தானே நின்று பேசுறேன். நான் என்ன கோணையா வந்துட்டு பேசுறேன்? ஐயோ தலைவர், அது யாரு? போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற, யார் ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா, அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பான். என்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது, மோதிரம் என்னது, அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, செயின் அவனதா ஐயா? அட இத விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க, என்னதாங்க, என்னதாங்க கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா. ஏண்டா, எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கன்னு சொன்ன? அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? வேலைய காட்டுங்கடா. அந்த புட்டில கண்ட பணம், வயிறோ, நகை, நட்டு எல்லாமே இருக்குடா. அது பணம் போட்டோம், ஊரே விரட்டிட்டு வருது, இருக்கிறத காப்பாத்துவோம். வா. ஐயா ஐயா, நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, ஓடுறாங்க. ஐ ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, சாவி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டுனே. ஏய் அப்பா, என்ன என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? ஏய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்துல. என் பேரு சின்னராசு இல்ல. அப்படி என்ன வேலைங்க?
யார் அந்த கொஞ்சம் கிளி? நம்ம வள்ளியூர் நாட்டாம் பொண்ணு. யா வாழ்ந்தா அஞ்சு நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான்டா வாழ்க்கை. பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட அஞ்சு நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன். நமக்கு கஞ்சி ஊத்த போறான் ஆயுசு போற. நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு. அந்த பேய் கிட்டே கேளு மூஞ்சி மாறட்டிங்களே பாரு எழுச்சி பாக்கடா வாங்கடா. நீ எங்க போற? உட்கார உட்கார. ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பொண்ணு நோட்டு விட்டு கிடக்குறிய, இது நியாயமா இருக்குதா? இல்லை நான் உண்டா சொல்றேன் சொல்லு. நான் சின்ன வயசுல கணக்கு பிள்ளை வேலைக்கு சேர்ந்து மாதம் 30 ரூபாய் சம்பாதித்துல இந்த வீட்டை கட்டினேன்டா. உன்னால முடியுமா? இப்ப யாராலையும் முடியாது. ஏன்றேன் இப்போ கல்லா போட்டி சாவிய கணக்கு புள்ள கிட்ட குடுக்கறது இல்ல, முதலாளி மார்கள எடுத்துட்டு போயிடுறாங்க. பாத்தியாடி என்ன நேரத்துல பத்தேவன என்ன சுட்டு பயன்றான்? இல்லை சாப்பிடா இருந்து கேக்குறேன்டா. ஆம்பளை லட்சணமா உன்னால உழைச்சி 1 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இல்ல நானும் மகனா இருந்து சொல்றேன், ஆம்பளையா லட்சணமா 1 ரூபாய் என்ன 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது என் அன்னை மீது ஆணை. டேய் இதுக்கும் சாமர்த்தியம் வேணும்டா. அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கறியா? நீ அதுக்கு தான்டா லாயக்கு. தாயே பிடி கொடுங்கள், நான் வெற்றியோடு திரும்புகிறேன். ஒரு மரியாதைக்காக? மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்க தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க, உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியல் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியல் இல்லன்ட்டாங்க. அங்க இல்லன்னா ஏத்து வச்சு வாங்க வேண்டியதானே? சரிங்க. அங்க அங்க சுத்தியல் இல்லன்ட்டாங்க. ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியல் வாங்க தொப்பு இல்ல? இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும்? சுத்தியல் இருக்கான்னு கேட்டேன், இருந்தா குடுக்கறாங்க இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. எல்லா வீட்லயும் சுத்தியல் வச்சிருக்கானுங்க, கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. கஞ்ச பயலுங்க, நம்ம வீட்டு சுத்தியல் ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியல்பா ஏயா சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய? இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவேன்? சுத்தியில இருங்க. இந்த பார் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து? ஆமா ஒரே இடம். ஆமா அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம்டா. எந்தெந்த இடங்க? ஒன்னு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன், வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான், இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசி தலையா காட்டிட்டேன். கைய பாத்தீங்களா? இறங்குடா அறிவிட்டவங்களா. இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதுகெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேகை மட்டும் விரல தாண்டிச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். எந்தெந்த ஊர்? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இங்கிலோடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே அண்ணே எனக்கு அந்த ஊரெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. திருச்சி மதுரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி எங்க? டெல்லி அங்க வரடா இருக்கனே. அண்ணே யார் தேவன்? எனக்கு என்ன தெரியும், நானும் உங்களை தானே வரேன். வாட குதிரமுத்து உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்பறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணும் ஐயா? இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? பையங்க ஆசைப்படுறாங்க,
அவசியம் நீ சொன்னதை நான் சொல்லவா? சொல்லுங்கண்ணே. வேணாண்டா. அட சொல்லுங்க அண்ணா. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க சொல்லிடுவா. ஆமா, இவனுங்களும் வாயை பொறந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் உங்க ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் பைத்தியக்கார நாய்ங்க, மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா சொல்லு. எனக்கு தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசினியடா. அவன் யாருனு தெரியாதயா? டேய் அடிச்சு நொறுக்கிடுங்க. என்ன ஊர்ல அடிக்கிறானுங்களா இல்ல கடிக்கிறானுங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரைமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரைமுத்து, நீ என்ன அனாதையாடா? நான் அனாதன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்னை ஒருத்தன் கூட தடுக்கலையா, அதை வச்சு கண்டுபிடிச்ச. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாம போச்சு. அண்ணே, நான் எப்படியாவது உங்கள்ட்ட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிஷிய அவசியம் தேவைதான். வாங்க அண்ணே, எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமா அண்ணே, பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிப்பா வாங்க.